இவர்களுக்கு சஞ்சய் வயது பனிரெண்டு என்ற மகனும் ஜனனி வயது பதினோரு என்ற மகளும் உள்ளனர் நேற்று முன்தினம் இரவு குடும்பத் தகராறில் தனது மனைவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக மதுரவாயல் போலீசாருக்கு ஜெயவேல் தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான ராதாகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அங்கு திலகத்தின் உடல் கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருந்தது அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதற்கான தடயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் அவரது முதுகில் காயம் இருந்தது இதையடுத்து திலகத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஜெயவேலை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போது அவர் கள்ளக்காதலை கண்டித்த மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியதாக ஒப்புக்கொண்டார் அவரை போலீசாரும் கைது செய்தனர் லோடு ஆட்டோ ஓட்டி வந்த ஜெயவேலுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது அந்த பெண்ணின் பெயரை தான் ஓட்டி வந்த லோடு ஆட்டோவிலும் எழுதி வைத்து உள்ளார் கணவரின் கள்ளக்காதல் விவகாரம் அறிந்த திலகம் அந்த பெண்ணுடனான கள்ளத்தொடர்பை கைவிடும்படி கணவரை கண்டித்தார் இதனால் இருவருக்கும் அடித்தடி தகராறு ஏற்பட்டது சம்பவத்தன்று இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ஜெயவேல் திலகத்தை சரமாரியாக தாக்கினார் பின்னர் தலையணையால் அவரது முகத்தில் வைத்து அழு அமுக்கினார் பின்னர் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலையும் செய்தார் பின்னர் கொலையை மறைக்க திலகம் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது போல நாடகம் அணிந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்ததாக போலீசாரும் தெரிவித்தனர் கைதான ஜெயவேலியிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்தும் வருகிறார்கள்